ஆதித்த மேனேர்ல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த ஒரு ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு ஐபிஎலோட 5வது மேட்ச் எஸ் கேகேஆருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். ஸோ இந்த மேட்சில் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸான விஷயங்கள்லாம் உங்களுக்காக அப்படியே அடுத்தடுத்து சொல்ல வந்திருக்கேன் நான் உங்கள் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோக்கில் போவோம். ஸோ இன்னைக்கு வந்து டாஸை வின் பண்ணுறாங்க கேகேஆர். டாஸை வின் பண்ணதுமே அவங்க வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஏய் நல்ல பிக்சர் இதில் நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஹித் சர்மாவும் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. டிகாக் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பவுன்சர் பால தட்டி விட ஒரு ரன்லேயே அவர் வந்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி ரோஹித் சர்மா கூட 90 கிட் இல்லாம 2K கிட்ஸ் இல்லாம நடுவுல பிறந்த சூரியகுமார் யாதவ் இவர் வந்து டைப் ஆறாரு. சோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மும்பை இந்தியன்ஸை வேற லெவல்ல கொண்டு போகுது. நம்ம ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு 80 ரன் அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே டிஷர்ட் எல்லாம் கழட்டி அப்படியே சுத்துற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட்டா சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 6 அப்படியே தெருக்கி விட்டுருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 200வது சிக்ஸையும் வந்து ரோஹித் சர்மா பதிவு பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நாங்க இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அந்த சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட அதிரடியில 47 ரன் அடிச்சிருக்காங்க. திவார் என்ன பண்றாருன்னா அவரோட பங்குக்கு 21 ரன் அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இப்போ விராட் கோலி விட இவர் தான் அதிகமாக முளைக்கிறான்னு சொல்லலாம். வேற யாரும் இல்லை, நம்ம ஹர்திக் பாண்டியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பங்குக்கு 18 ரன் சேர்க்க. ஸோ இந்த அணி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை வந்து பதிவு பண்ணுறாங்க, 195. ஸோ கேகேஆர் சைடில் பவுலிங்கில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா பவுலர்ஸையும் விட த பெஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பவுலர் அப்படின்னா நரேன் தான். இவர் வந்து வழக்கம் போல் தன்னோட பங்குக்கு ரன் ரேட்டும் கம்மியாக ரன்னையும் கம்மியாக விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வேறு இது மட்டும் இல்லாமல் மாவி அப்படின்ற சுட்டி குழந்தாய் அவரும் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இன்னைக்கு ரெண்டு விக்கெட் முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இன்னொருத்தர் இருக்கார் கம்மிங்ஸ் அப்படின்றவர் வந்து 15 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. 15 கோடிக்கு மேலேயே கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நானும் ஓவருக்கு 15 ரன்னுக்கு மேலேயே விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க, அதாவது மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க முக்கியமான காரணம் இவர் மட்டும்தான். நம்ம கேகேஆர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக இறக்குற நிறைய ஓப்பனிங் இறக்கி விட்றாங்க. எப்படி ஒரு 4-5 ஓவருக்குலாம் 50-60 ரன் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற அல்ப ஆசையில் இறக்கி விட்றாங்க. ஆனால் இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களெல்லாம் விட்டு மிரட்டி விட்டாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஒருத்தர் 7 ரன்ல அவுட் ஆகும், ஒருத்தர் 9 ரன்ல அவுட் ஆகும். ஸோ ஓப்பனிங்கை வந்து டக்குன்னு காலி பண்ணி விட்டாங்க. வழக்கமாக தினேஷ் கார்த்திக் தான் போராடுவார். ஏன்னா வந்து ஒரு நிதானமான ஒரு ஸ்டாண்டர்ட், அது மட்டும் இல்லாமல் நிதானமான ஒரு ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பிச்சில் இருக்கணும். அவரும் வந்து ரொம்ப போராடி 30 ரன் எடுத்தார், அவரையும் அனுப்பி விட்டாங்க சீக்கிரமாக. ஸோ இதுக்கடுத்து ராணா வராரு. ராணாக்கு அடுத்து அடுத்தடுத்து பிளேயர்ஸ் வர வர எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே போயிட்டே இருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த கேகேஆரோட ஃபுல் பேட்டிங் வந்துமே வந்து அப்படி எட்டி பார்க்கறதுக்குள்ளார காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக வந்து நம்ம கம்மிங்ஸ் அவ்வளோ ரன் விட்டு கொடுத்தேன், நான் ஒரு 30 ரன்னாவது அடிக்கிறேன்னு 30+ மட்டும் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது மட்டுமே ஆறுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேமரா திருப்பிட்டுனா தினேஷ் கார்த்திக் நீ ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ ஓப்பனிங் மொத மேட்ச் தான்டா அப்படி தான் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் பிளேஸ்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் போல. ஸோ பவுலிங் சைடு அப்படின்னு வந்தால் அதாவது மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசணும் அப்படின்னா இது மட்டும்தாங்க மிகப்பெரிய ப்ளஸ். போல்ட் அவரும் சூப்பராக போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேண்டின்சனும் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொலர்லாம் விக்கெட் எடுத்திருக்காருன்னா பாருங்களேன். ஸோ இந்த மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு பிளேயர்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னாலுமே இண்டிவிஜுவலாக எல்லாருமே 2-2 விக்கெட், முக்கியமாக பும்ராவோட பவுலிங் சொல்லணும் அப்படின்னா 3 ஓவர் சூப்பராக போட்டாருங்க. ரன்னே விட்டு கொடுக்கவே இல்லை, 11 ரன் தான் விட்டு கொடுத்தாரு. கடைசி ஓவர் தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ மற்றபடி வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லையும் சரி ஆல்ரவுண்ட்லேயும் சரி வேறு லெவலில் ஒரு தெரிய பர்ஃபார்மராக இருக்காங்க. ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா வந்து 206 பதிவு பண்ணுறாரு. எஸ் இன்றைக்கி வந்து ஒரு 6 அடித்ததோடு, அதாவது இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் அடித்த 6 கணக்கு வச்சு பார்க்குறப்போ 206 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம். இது மட்டும் இல்லாமல் பொலாடோட 150வது மேட்ச் அதுவும் வெற்றியோடு தொடங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் மேட்ச்சை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது என்னெல்லாம் பிடிக்கல அதான் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா எதுவுமே விடல எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டே அப்பப்போ முறைச்சார் அப்போலாம் வந்து நாங்கள் கேவலமாக சொல்ல மாட்டோம். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்காக சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு சோலா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது நான் உங்கள் முரளி டாடா. பை, டேக் கேர்.